ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிற்பி வந்து ஒரு கல்லை எடுத்துட்டு அதை செதுக்க தொடங்கினாராம். கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதோ சத்தம் கேட்டுதான். அந்த கல்லுல இருந்து தான் அந்த சத்தம் வந்தது. சரி, சிற்பி வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சாரா என்னதான் அந்த கல்லு சொல்றதுன்னு. ஐயோ, எனக்கு வலிக்கிறதே, என்னை செதுக்காத, எனக்கு ரொம்ப வலிக்கிறது, எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு முடியல அப்படிங்கறத அந்த கல்லு சொல்லித்தான். அப்ப அந்த சிற்பி அந்த கல்லை பார்த்து சொன்னாராம், நான் வந்து செதுக்கிறது உனக்குள்ள ஒரு பெரிய அழகான ஒரு உருவம் இருக்கு, அதை எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக தான் இதை நான் செய்யறேன் அப்படிங்கறது சிற்பி வந்து சொன்னாராம். அந்த கல் வந்து அப்படியே பார்த்துதான், சரி பண்ணிக்கோ அப்படிங்கறத சொல்லிட்டு அது வந்து இருந்துதான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனா, நம்ம எல்லாரையும் கடவுள் தான் படைச்சாரு, கடவுள் தான் நம்மளுக்கு ஒரு சிற்பி. வாழ்க்கையில் நிறைய தருணங்கள் வரும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, எனக்கு வலிக்கிறது, என்னால் முடியலையே அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் கடவுள் வந்து நம்மளை பார்த்து, நான் வந்து உன்னை செதுக்கிட்டுருக்கேன், நீ இன்னும் அழகாக ஆகிறதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள், கடவுள் வந்து நம்மளை செதுக்கும் போது நம்மளை தாங்கிக்கிற சக்தி நம்ம நம்மளுக்குள்ளே உருவாக்கணும். ஸோ வென் காட் இஸ் ரெடி டு எச் அஸ், then we should be ready to accept that to make ourselves look beautiful. சிந்திச்சு பாருங்க.